தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி விசாரணை நடத்திய சிபிஐயின் அறிக்கையை கிழித்தெறிந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் அருண். அவரிடம் இது பற்றிய தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் அருண், பொதுமக்களின் போராட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. அதாவது தூத்துக்குடியில வந்து சுற்றுச்சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018 பொதுமக்கள் தன்னெழுத்தி போராட்டம் நடத்தினார்கள். அவ்வாறு போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 13 பேர் பலியானார்கள், 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சோக சம்பவம் நடைபெற்று 4வது நினைவு நாள் விழா நினைவஞ்சலி இன்று மாவட்டம் முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் எந்தவித அசம்பாவித சம்பவம் நடைபெற்று விடாமல் இருக்க மாவட்டம் முழுவதும் சுமார் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மற்றும் வெளி மாவட்டத்தினர் யாரும் இந்த நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டதுடன் இந்த ஆர்ப்பாட்டமோ மற்றும் போன்ற சம்பவங்களிலும் பொதுமக்கள் ஈடுபட்டு விடக்கூடாது என்று போலீஸ் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் பற்றி விசாரணை நடத்திய சிபிஐ முறையாக விசாரணை நடத்தாமல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்தவித குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதே சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது என்றும் இது கண்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆலை அருகே உள்ள கிராம மக்களும் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்களும் கோரி வந்தனர். இந்நிலையில் நினைவு நாளான இன்று தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே ஸ்டெர்லைட் ஆலை அருகே உள்ள 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் ஒன்றாக கூடியதுடன் அவர்கள் சிபிஐ துப்பாக்கி சூடு சம்பவம் சம்பந்தமாக மறு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி கோஷங்களிட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த சிபிஐ அறிக்கையை நகலை கிழித்தெறிந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தக்கூடாது என்று போலீஸ் தடை விதித்துள்ள நிலையில் தடையை மீறி தங்களுக்கு உண்மையான நியாயம் கிடைக்க வேண்டும், சிபிஐ மீண்டும் மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 100 கிராம மக்கள் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தூத்துக்குடியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதுமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்.